படம் சூப்பராக இருக்கு. எல்லா மதமும் சம்மதம்ன்றது எல்லா மக்களுக்கு தெரிய வச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இருக்கிற மத கலர்த்தும் ஜாதி கலர்த்தும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படம். நம்ம வரவேற்கிறேன். சூப்பர் சார், சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்தியான ஆக்சன் படம் பக்காவை பண்ணியிருக்காங்க. கதை ஜாதி மதம் எதுவும் பாகுபாடு இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கணும், மக்கள் மனதில் வந்து அந்த ஜாதி இந்த ஜாதின்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் என்றைக்குமே அவர் ஸ்டைலு பக்காவாக தெரியப்படுத்துறாரு. அவர் ஸ்டைல் மட்டும்தான் என்றைக்குமே சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது இந்த படத்துலையும் பக்காவாக மாசாக காமிச்சிக்கிறாரு. சூப்பர். படம் வந்து ரொம்ப மாசாகவும் எமோஷ்னலாகவும் ஒரு நட்பை பாராட்டக்கூடிய விதமாகவும் இந்த படம் இருக்குது. மேலும் மேலும் வந்து ஒரு நட்புக்கு மட்டும் இல்லை, அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஒரு மூணு மதத்தில் இருக்கிற நட்பை வந்து இது வெளிக்கொண்டு வருது. அதே மாரி கடைசியாக ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கும். அது ஒரு மனிதன் என்னதான் ஒரு மனிதன் வந்து கொடூரமாக இருந்தால் அவனுக்குள்ளே ஒரு எமோஷனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த படம் வந்து தட்டி எழுப்பும். இந்த கடைசி ஒரு கால் மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களும் வந்து இதை வந்து பார்க்கலாம். அனைவரும் சமன்ற ஒரு குறிக்கோளை வச்சு ஐஸ்வர்யா மேம் நல்லா எடுத்துருக்காங்க. இந்த லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்டோரி, மும்மதத்துக்கான ஒரு ஸ்டோரி. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மூணுமே இந்த இதில் படத்தில் இருக்குது. தலைவருக்கு சிறப்பு தோற்றம் தான், ஆனால் அருமையாக பண்ணியிருக்காரு தலைவர். தலைவருக்காக தான் வந்தோம் இன்னைக்கு. அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆடியோ லஞ்சுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நல்ல மூவி இது. இந்த மும்மதத்தை பற்றி தான் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கிரிக்கெட்டு எந்தனாச்சும் மேட்சாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இந்து, முஸ்லீம்ஸு, எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பாதி இது முஸ்லீம் வீடு, பாதி இது ஹிந்து இது. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்போம். அந்த இதே இந்த படத்தில் பார்த்தேன். அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இதுல கிடைச்சது எனக்கு. அதோட சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பத்து படம், நான் ஒரு ஒரு சீனும் பேசுறது, தலைவர் பேசுறது, இந்த ஜாதி பத்தி பேசுறவங்க அனைத்து பேரும் இதை பார்த்து திருந்துவாங்க. பாஷாவோட படம் பயங்கரமாகுது, அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு. இந்த ரஜினியோட முஸ்லீம் நடம் அவ்வளோ பொருத்தமாகுது, பக்காவாகுது, செம மாசாகுது. இன்னைக்கே பொழுதோட என் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இந்த படத்தை, அவ்வளோ பக்காவது. ஆ, படம் நல்லா சார். அக்னி வந்து தலைவர் எப்பவுமே மாஸ் தான், அது சொல்ல முடியாது. மாஸ் தான். ஆ, கதை ஓகே. அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து தலைவர் வந்து இந்த ஒன்றா கட்டார். யாருக்கும் மனசு, அதாவது யார் மனசு புண்படக்கூடாது. எல்லா மனுஷரும் மதம் வந்து வேற வேற இருந்தாலும் குமுறுது எல்லாம் ஒரே கடவுள் தான் அப்படின்னு தான் சொல்றாரு. தவிர யாரையும் இது பண்ணவர், இந்த படத்தை பார்த்தால எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இந்து முஸ்லீம்லாம் ஒத்துமே தான் இருக்கிறாங்க. எந்த இதில் வேற யாராக இருந்தால் இது பண்ணுறாங்க. தவிர நம்ம மதத்தாலையோ இதில் தான் பிரித்து கொள்வோம் தவிர, ஆனால் எல்லா மனுஷனும் வந்து ஒன்றா தான் இருக்கிறோம். அது வந்து எடுத்து சொல்லிக்கிறார். ஏன்னா இது வந்து நல்ல சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டை எடுத்து அவங்க டாக்டருக்கு ஐஸ்வர்யா மேடம் ரொம்ப நன்றி சொல்லணும். நல்ல ஒரு சீனியர் நல்லா தின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை மக்கள் மனசில் போய் அதை போய் சேரணும். அந்த அளவுக்கு நல்லா தின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இந்த படத்தை வந்து எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் படம் வந்து நல்லா பார்க்கலாம். பார்க்கலாம்.